नमस्ते दोस्तों, जस्ट हिंदी को स्वागत करती हूँ। अच्छा, नम्म वंदु नम्मलोड लास्ट वीडियो நிறைய காய்கறிகள் அதுக்கு வந்து இந்தியில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறமா கலர்ஸ் அப்படிலாம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம ரொட்டீனாக யூஸ் பண்ணக்கூடிய இன்னும் சில வார்த்தைகளுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அச்சா, ஆஜ்கல் 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 அப்படின்னா இன்றைய நாட்களில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது இங்கிலீஷில் நவடேஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இன்றைய நாட்களில், இந்நாட்களில் அப்படின்னு சொல்லும்போது ஆஜ்கல் அப்படிங்கிற இந்தி வார்த்தை சொல்லணும். அச்சானக் அச்சானக் அப்படின்னா திடீர்னு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சடன்லி இங்கிலீஷில் சொல்லும்போது சடன்லி சொல்கிறோம் இல்லையா. திடீரென்று அப்படின்னு சொல்கிறதுக்கு அச்சானக் அச்சானக் அப்படின்னா திடீரென்று. சிர்ஃப் சிர்ஃப் அப்படின்னா மட்டும், இது மட்டும் சொல்கிறோம்ல, 10 ரூபாய் மட்டும். அதாவது ஒன்லி அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இங்கிலீஷ் வேர்ட் ஒன்லி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சிர்ஃப் அப்படின்னா மட்டும் அப்படின்னு அர்த்தம். காஸ் 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 அப்படின்னா இருமல் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தியில் காஸ். பில்குல் பில்குல் அப்படின்னா முற்றிலும், டோட்டலி என்டையர்லி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி முற்றிலும் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இந்தி வார்த்தை பில்குல் அப்படின்னா, பில்குல் அப்படின்னு சொன்னோம்னா முற்றிலும். அலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அலை அதாவது கடல் அலை சொல்கிறோம்ல. லஹர் 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 அப்படின்னா அலை அப்படின்னு அர்த்தம். ஹல்கா ஹல்கா அப்படின்னா லேசான அல்லது லேசாக அப்படின்னு சொல்கிறோம்ல, லேசாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம். லேசான பொருள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஹல்கா அப்படின்னு அர்த்தம். அந்தேரா அந்தேரா அப்படின்னா இருட்டு இருட்டு இருள் நம்ம சொல்கிறோம் இல்லையா. டார்க்னஸை குறிக்கக்கூடியது அந்தேரா அப்படின்னா இருட்டு இருள். ஆதா கண்டா ஆதா கண்டா அப்படின்னா அரை மணி நேரம் அப்படின்னு அர்த்தம். ஹாஃப் அன் அவர் சொல்கிறோம் இல்லையா, அரை மணி நேரம் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் ஆதா கண்டா ஆதா கண்டா. மிட்டி 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 அப்படின்னா மண் அப்படின்னு அர்த்தம். சாண்டு சொல்கிறோம், சாண்டு சாயில் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா. மண் அப்படிங்கிற சொல்லுக்கு ஹிந்தி வார்த்தை மிட்டி. நாயகன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதாவது ஹீரோ நாயகன் அப்படின்றதுக்கு நாயக் நாயக் அப்படின்னா நாயகன் அப்படின்னு அர்த்தம். நாயகி சொல்கிறோம் இல்லையா, ஹீரோயின் நாயகி அப்படி சொல்கிறதுக்கு. நாயிகா நாயிகா அப்படின்னா ஹீரோயின் அப்படிங்கிறத குறிக்கும். நாயக் அப்படின்னா ஹீரோ, நாயிகா அப்படின்னா ஹீரோயின். மொத்தத்தில் காமனாக நடிகர் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஆக்டர் அப்படிங்கிற வேர்ட் நடிகர் அப்படின்னு சொல்கிறதுக்கு அபிநேதா 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 அப்படின்னா நடிகர் அப்படிங்கிற அர்த்தம். தனவான் தனவான் அல்லது அமீர், இப்போது பேரெல்லாம் இருக்கு இல்லையா, அமீர் அப்படிங்கிற பேர், அதுக்கு ஹிந்தியில் பணக்காரன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ரிச் மேன் அப்படின்னு சொல்கிற அர்த்தத்தில் அமீர் அல்லது தனவான். தாக்கத் தாக்கத் அல்லது சக்தி. ஸோ ரெண்டுக்குமே மீனிங் வந்து சக்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, சக்தி அதாவது பவர். தமிழில் சொன்னால் திறன் அப்படின்னு வருது இல்லையா, அந்த மாதிரி தாக்கத் அல்லது சக்தி அப்படின்னா சக்தி அப்படிங்கிற பொருள் தரும்.
மகளிர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மகளிர் பெண்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு மகிளாயேங், மகிளாயேங், மகிளாயேங் அப்படின்னா மகளிர் அப்படின்னு குறிக்கிறது, பெண்கள் அப்படின்னு குறிக்கிறது. ட்ரெயின்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸ் இருக்கும், மகிளாயேங் அப்படின்னா லேடிஸ் வரிசைக்கு தனியாக இருக்கும், சீட்டில் இருக்கும், அந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கும். மகிளாயேங் அப்படின்னா மகளிர் அல்லது நம்ம பெண்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு. பஹச்சான், பஹச்சான், பஹச்சான் அப்படின்னா அடையாளம் அப்படின்னு சொல்கிறோம், ஐடென்டிட்டி சொல்கிறோம் இல்லையா, அடையாளம் அப்படிங்கிறதுக்கு பஹச்சான். வித்வா, வித்வா, வித்வா அப்படின்னா விதவை, அதாவது நம்ம விடோன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை குறிக்கக்கூடிய வார்த்தை வித்வா. ஜோம்படி, ஜோம்படி, ஜோம்படி அப்படின்னா குடிசை, அதாவது கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய வீடாமல் சின்ன வீடாக இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து ஜோம்படி, குடிசைங்கிற அதுக்குள்ளே தான் வந்துடும் அந்த வார்த்தைக்குள்ளே. ஜோம்படி அப்படின்னா குடிசை வீடு அப்படின்னு அர்த்தம். பிரதியோகிதா, பிரதியோகிதா, பிரதியோகிதா அப்படின்னா போட்டின்னு அர்த்தம், அதாவது காம்படிஷன் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஹிந்தியில் பிரதியோகிதா அப்படின்னா போட்டி அப்படிங்கிறத குறிக்கும். அச்சா, இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்னும் சில தமிழ் வார்த்தைகளுக்கு நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். அதாவது இந்த ஆண்டு, இந்த புத்தாண்டு இருக்கு இல்லையா 2021, அதாவது வெள்ளிக்கிழமை புத்தாண்டு பிறந்தது, அந்த புத்தாண்டில் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு, அதாவது மொத்தமாக உலகம் முழுக்க 371,500 குழந்தைங்க பிறந்திருக்காங்களாம் நியூஇயர் அன்னைக்கு. 371,500 குழந்தைங்க ஒரு 10 நாடுகளில் சேர்த்து, 10 கண்ட்ரீஸில் சேர்த்து இத்தனை குழந்தைங்க பிறந்திருக்காங்களா, அதில் அந்த புத்தாண்டினுடைய முதல் குழந்தை அப்படிங்கிற அந்த பெருமையை பெற்றது பிஜி நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அங்கே பிறந்திருக்கு. அந்த நாளினுடைய கடைசி குழந்தை வந்து அமெரிக்காவில் பிறந்திருக்கு, நியூஇயருடைய கடைசி குழந்தை. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கான், 10 நாடில் சேர்ந்து 371,500 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. அதில் நம்ம நாட்டில் மட்டும் 59,995 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. இதில் இந்த 10 கண்ட்ரீஸில் இந்தியா தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கா. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குழந்தைகள் நல அமைப்பான யூனிசெஃப் இருக்கு இல்லையா, அதிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மித்த எல்லா வருஷத்தையும் விட இந்த நியூ இயரில் பிறந்த இந்த குழந்தைங்க வந்து, இந்த நம்ம கொரோனா பீரியடில் இருக்கோம் இல்லையா, அவங்க வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி தேவைப்படுற, இல்லை இயல்பாகவே நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கக்கூடிய குழந்தைங்களாகவும் நிறையா இருக்காங்களாம், தேவைப்படுற குழந்தைங்களாகவும் ஒரு புது உலகத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய என்ன சொல்கிறது, ஒரு மதிப்பீட்டின்படி இனி வர்ற காலங்களில் அடுத்த வருஷத்தில் உலகம் முழுவதிலும் கிட்டத்தட்ட 14 கோடி குழந்தைகள் பிறக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து ஒரு அறிக்கை சொல்லியிருக்காங்க. 14 கோடி பேபிஸ் வந்து பிறக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கணக்குப்படி அந்த அடுத்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த 14 கோடி புது வரவுகளுக்காக மட்டும் இல்லைங்க, இன்னும் அடுத்து இந்த பூமியை நம்பி வாழ வர்ற புதிய ஜீவன்களுக்காகவும் சரி, அது மனிதர்களாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு சம அளவு உரிமை உண்டு இல்லையா. அதுக்காகவாது நம்ம இயற்கை வளங்கள், அதாவது மரம் நிறைய நடணும், தண்ணீரை நிறையா வேஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இதுகளை இயற்கை வளங்களை முடிஞ்ச அளவு நம்ம பாதுகாத்து அடுத்து வர்றவங்ககிட்ட ஒப்படைக்க முயற்சிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் ஜஸ்ட் இந்திக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக படிங்க, எளிதாக பேசுங்க. இந்த நாளும் இனிய நாளை.